எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இப்ப நான் சொல்லப்போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோக நித்ரா. யோக நித்ரா, யோகம்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய விஷயம், கிடைக்கிறதுக்கு அரிய பொருள். நித்ரானா தூக்கம். யோக நித்ரானா யோகமாக யோகத்தில் தூங்கிறது. அதாவது இப்போ நம்ம உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்காக நம்ம ஓய்வு கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு பேர் யோக நித்ரா. இப்போ இது வந்து சவாசனத்தில் படுத்து தான் பண்ணணும், ஆனால் நான் உக்காந்து தான் இது எப்படி சொல்ல போகிறேன். முதல்ல சவாசனத்தில் படுக்கணும். முதல்ல சவாசனத்தில் படுத்துட்டு யோகிக் ப்ரீத்திங் பண்ணணும். சவாசனத்தில் படுத்துட்டு யோகிக் ப்ரீத்திங்னா மூச்சை உள்ளே இழுத்தா வயிறு வெளியே வரும். இதுதான் யோகிக் ப்ரீத்திங். இப்போ நீங்கள் கீழே படுத்து இந்த யோகிக் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு கால்லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் கீழே சவாசனத்தில் படுத்துக்கிட்டு நான் உக்காந்தே உங்களுக்கு இது எப்படின்னு சொல்கிறேன். இந்த கட்டை விரலில் முதல்ல மனசை நிறுத்திக்கணும். கட்டை விரலில் மனசை நிறுத்திக்கணும். இங்கே மனசை நிறுத்தி லைட்டை இதை டைட் பண்ணி நீங்கள் விடும்போது, மூச்சை விடும்போது இந்த கட்டை வரல ஃப்ரீயாகும். இழுக்கிறோம், அப்படி மூச்சை விடும்போது கட்டை வரல் ஃப்ரீயாகும். திருப்பி மூச்சை இழுக்கிறோம், இந்த விரல் ஃப்ரீயாகும். ரெண்டாவது விரல் மறுபடியும் மூச்சை இழுக்கிறோம், மூணாவது விரல் ஃப்ரீயாக விடணும். மூச்சை இழுக்கிறோம், நாலாவது விரல் ஃப்ரீயாகும். மூச்சை இழுக்கிறோம், அஞ்சாவது விரல் ஃப்ரீயாகும். இப்படி அந்த அஞ்சு விரலையும் மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ பண்ணிடணும். அதுக்கப்புறம் உள்ளங்கால், இந்த உள்ளங்காலில் மனசை நிறுத்தி மூச்சை விடும்போது உள்ளங்கால அப்படி ஃப்ரீ பண்ணிவிடணும். அடுத்தது குதிகால், இந்த இடத்தையும் மூச்சை எடுத்து விடும்போது ஃப்ரீ பண்ணிவிடணும். அடுத்தது கணுக்கால், கணுக்காலில் மனசை நிறுத்தி மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணும்போது கணுக்காலை ஃப்ரீ பண்ணிடணும். அடுத்தது கெண்டைக்கால், இந்த கெண்டைக்கால்ன்றது உங்களுக்கு தெரியும், இந்த காலில் கனமாக இருக்கும் அந்த இடம். இந்த இடத்துல மனசை நிறுத்தி இழுக்கிறோம், டைப் பண்ணோம், மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது அந்த இடத்த ரிலீஸ் பண்ணிடணும். அதேமாதிரி முட்டியில், முட்டியிலையும் அதே மாதிரி மூச்சை இழுத்து ரிலீஸ் பண்ணும்போது மூச்சை அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்தது தொடையில், தொடையிலையும் மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடும்போது தொடையை ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த பார்ட்டு இடுப்பு, அதாவது உடம்பும் காலும் சேர்ற இடம், அந்த இடத்துல மூச்சை இழுக்கிறோம், மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது அந்த இடத்த அப்படி ஃப்ரீயாக விடும். அடுத்தது மார்பு, வலது பக்கம் மார்பு பகுதி, இந்த இடத்துல மூச்சை இழுக்கிறோம், விடும்போது ஃப்ரீயாக விடணும், அப்படி விட்டுணும். அடுத்தது கையில், கட்டை வரலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை கட்டை வரல மனசை நிறுத்தணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது கட்டை வரல ஃப்ரீயாக விடணும். அடுத்தது ஆள்கட்டி வரல், மூச்சை இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணும்போது கட்டை வரல ஃப்ரீயாக விட்டணும். நடுவரல், மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடும்போது நடுவரல ரிலீஸ் பண்ணணும். மூச்சை இழுக்கிறோம், மோதிர வரல ரிலீஸ் பண்ணுறோம். மூச்சை இழுக்கிறோம், சுண்டு வரல ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது உள்ளங்கை, உள்ளங்கையில் மனசை நிறுத்தி ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது மணிக்கட்டில், மூச்சை இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த இடம், இந்த இடத்துல மனசை நிறுத்தி மூச்சை இழுத்து லைட்டாக டைட் பண்ணுறோம், மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது தளர்வாக விட்டுருவோம். அடுத்தது முட்டி, முட்டியில் மூச்சை இழுக்கிறோம்,
விட்டு ரிலீஸ் பண்ணுறோம். இங்கே ஆர்ம்ஸ் பகுதியில் மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணிடுறோம். இந்த உடம்பும் கையும் சேர்ற இடத்துல மூச்சு இழுத்து டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இடது பக்கம். இடது பக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கட்டை விரலில் ஆரம்பிக்கணும். மனசு இங்கே நிறுத்தி டைட் பண்ணி ஃப்ரீ பண்ணும்போது கட்டை விரல் லூஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த விரல் மூச்சு இழுக்கிறோம், மூச்சை விடும்போதே ரிலீஸ் பண்ணிடணும். அடுத்த விரல் மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணும்போதே விரலை ஃப்ரீயாக விட்டுருக்கோம். நாலாவது விரல் அங்கேயும் மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். சுண்டு விரல் மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது உள்ளங்கால். உள்ளங்காலில் மனசை நிறுத்தி நம்ம டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறோம். அடுத்தது குதிகால். குதிகாலில் மனசை நிறுத்தி ரிலீஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த கணுக்கால். கணுக்காலில் மனசை நிறுத்தி ஃப்ரீ பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது கெண்டைக்கால். இந்த இடத்துல இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். முட்டியில் இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். தொடையில் இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த உடம்பும் காலும் சேர்ற இடத்துல மனசை நிறுத்தி மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். மார்பு பகுதியில் மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது கையில். கை கட்ட விரலில் மனசை நிறுத்துகிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்த விரலில் மனசை நிறுத்தி இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்த விரலில் மூச்சு இழுக்கிறோம், காற்று விடும்போது ரிலீஸ் பண்ணுறோம். நாலாவது விரல்லையும் மூச்சு இழுக்கிறோம், டைட் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். சுண்டு விரலில் மூச்சு இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது உள்ளங்கை. உள்ளங்கையில் மனசை நிறுத்தி ரிலீஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மனசை நிறுத்தி ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த இடத்துல காற்றை இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். முட்டியில் இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். ஷோல்டரில் இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது கையோ உடம்போ சேதத்தில் மூச்சை எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது கழுத்தில். கழுத்தில் மனசை நிறுத்தி ரிலீஸ் பண்ணிக்கிறோம். தாடையில் இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். உதட்டில் அப்படியே மனசை நிறுத்தி ரிலீஸ் பண்ணிடுறோம். அடுத்து மூக்கு நுனியில் ரிலீஸ் பண்ணுறோம், இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். உருவ மத்தியில் இழுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். இடது கண்ணில் இழுத்து ரிலீஸ் பண்ணுறோம். வலது கண்ணிலையும் அதே மாதிரி இழுத்து ரிலீஸ் பண்ணுறோம். உச்சந்தலையிலும் அதே மாதிரி இழுத்து ரிலீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் படுத்திக்கிட்டே பண்ணோம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக உக்காந்து சொல்கிறேன். இது சவாசனத்தில் படுத்து இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணோம், உடம்பெல்லாம் நல்ல ஓய்வு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் யோக நித்ரா. உடம்பெல்லாம் நல்லா ஒரு அற்புதமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை படுத்துக்கிட்டு தான் செய்யணும். நான் உக்காந்து உங்களுக்கு சொன்னேன், அதனால் வந்து உக்காந்து செய்கிறதுன்னு நினச்சிடாதீங்க, படுத்துக்கிட்டு செய்யணும். வந்து புரியறதுக்காக உக்காந்து செஞ்சு காமிச்சேன். செஞ்சு பாருங்கள். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். நன்றி.